ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, அது இந்த சேனலில் போடல, பயல் போய் பிளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் போட்டிருந்தேன். ஆனால் அதில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, பாப்பா என்ன கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டீங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதில் என்னன்னா, பாப்பா அப்பமே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டு, அது என்னன்னா, வாட்ஸ்அப் குரூப் சேனல் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் மாதிரி விட்டுருக்காங்க, அதோட லிங்க். அப்புறம் வந்து டெலிகிராமில் வந்து நிறைய பேர் வந்து நான் தான் மெசேஜ் பண்ண நினைச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம வந்து அஃபிஷியலாக ஒரு ஒரு டெலிகிராம் சேனல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்புறம் வந்து கமெண்ட்லேயும் பின் வச்சிருக்கேன். மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் வந்து வீக்கெண்டில் கண்டிப்பாக வந்து எல்லாரும் பேசுவோம். கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம எல்லாரும் வந்து பேசுவோம். ஏன்னா உங்களால் ஏன்ட்ட பேச முடியாமல் இருக்கும், உங்ககிட்ட என்னால் பேச முடியாமல் இருக்கும், இதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெலிகிராமில் வந்து பேசிக்கலாம். ஏன்னா வாட்ஸ்அப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே இருந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். அதனால் வாட்ஸ்அப் அப்புறம் வந்து டெலிகிராம் ரெண்டுலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரைவேட்டில் தான் முதல்ல வச்சிருந்துச்சு. பாப்பா என்ன எதுக்காக ப்ரைவேட்டில் சேர்த்துருந்தோம்னா, பாப்பாவுடைய வந்து வயசு கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஆமாம், கம்மியாக இருந்துச்சு, ஒன்றாம் கிளாஸில். ரெண்டாவது, பாப்பா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிட்டு நம்ம தான் ஒரு தற்குறியாக இருக்கும். நம்ம போட்டு படிக்கிறதுதான், இங்கிலீஷ் வரமாட்டேங்கி. நான் அப்படி நினைச்சேன், நமக்கு தான் இங்கிலீஷ் வரமாட்டேங்கி, நம்ம பிள்ளையாட்டு சகலமா இங்கிலீஷ் பேசுறோம் அப்படின்னு ஒரு ஆசையோட சேர்த்து விட்டேன். அங்க பார்த்தா அவ மறுபடியும் போக மாட்டேன்ட்டான். ஆனா பாப்பா வந்து ஸ்கூல்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரம் இருந்துச்சு, இங்க இருந்து எங்க ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரம் இருந்துச்சு. ஏன்னா போயிட்டு வர்றதுக்கு வந்து பஸ்ல இருந்து அலைச்சல் அப்படிங்கறதுனால அவளுக்கு வந்து பஸ் ரொம்ப பிடிக்கும். போக போக பஸ்ஸே பிடிக்க மாட்டேன்ட்டு. ஆமா, லாஸ்ட்ல சரி நீ வந்து 1000 வாட்டி ஏகப்பட்ட வாட்டி கேட்டுருந்துச்சு, பாப்பா நீ போறியா இல்லன்னா போகவே இல்லை அப்படின்னா. அப்புறம் ஸ்கூல்ல சேர்த்து விட்டோம். இந்த ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் அங்கேயே போறேன் அப்படின்னா, நீ படிக்கிறதா அங்கேயே படிதா சாத்தி படிக்கிற. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும், அதனால நீ படிமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நான் படிக்கேன் அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஏன் சேர்த்திங்க அப்படின்னு, கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க, ஏன்னா படிப்பு எல்லாமே வந்து ஓரளவுக்கு மாறிடு. படிக்கிற பிள்ளை எங்கேனாலும் படிக்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் காரணத்துக்காக அந்த ஒரு காரணம். அப்புறம் வந்து பாப்பா வந்து அங்கே போறப்பன்னு சொன்னதுனால மட்டும், பாப்பாவோட ஆசைக்கு ஏத்தாப்புல நான் செஞ்சேன் வழியா. பாப்பாவோட சந்தோஷத்துக்காக மட்டுமே தான் நாங்க பண்ணோம். ஒருவேளை ஃபியூச்சர்ல ஏதாவது இங்கிலீஷ் மீடியம் சேர்க்காம விட்டுட்டீங்களேப்பா, பாப்பா உன்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. பாய் பாய்.